2006 வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன்ல, நான் பிசிக்கல் ஃபிட்னஸ் ட்ரைனர், நான் பேஸ்பால் தமிழ்நாட்டில் இருந்தேன், நான் அத்லெட்டில் இருந்தேன், நிறைய விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நான் ரெஃபரன்ஸ் பண்ணியிருந்தேன். நான் ரொம்ப ஜாலியாக லைஃப் போச்சு, ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற நினச்சிருந்தேன் நான். அது ஆக்டிவ் கம்மின்றது இங்கே வந்து பேச, அது வரைக்கும் எனக்கு தெரியல, நான் அதுவே பயங்கர ஆக்டிவ்னு நினச்சிருந்தேன் நான். அதுக்கப்புறம் வெயிட் போட்டேன் நான், கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி கொடுக்க சொல்ல வெயிட் போட்டேன் நான் விளையாட சொல்ல பெருசாக வெயிட் இல்லை, சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து வெயிட் போட்டேன். அதுக்கப்புறம் வெயிட் குறைக்கிறதுக்கு நான் வந்து ரன்னிங் போயிட்டு நான் வெயிட்டை குறைச்சிட்டேன், வயிறு வண்டி குறைக்க முடியும். அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ப்ரோக்ராம் பாக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிமா ஃபிட்டா இருக்குது, ஸ்கின் நல்லா க்ளோவா இருக்கிறாங்க. என்னடா அது வெயிட் குறைக்கிறாங்க, ஸ்கின் எப்படி க்ளோ ஆச்சு? ஏன் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ண சொல்ல நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருக்க சொல்ல கண்ணு கீழே ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிக்கும், ஸ்கின் தொங்க ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் கருக்க ஆரம்பிச்சிடும். அப்போ எப்படி இவங்களுக்குலாம் அது மாதிரி ஆகல அப்படின்றது வந்து எனக்குள்ள பெரிய க்வெஸ்டின் மார்க். சரி என்னதான் ட்ரை பண்ணி பார்ப்போமே, நம்மளும் ட்ரை பண்ண ட்ரை பண்ண ஒரு ரெண்டு நாள் இந்த ப்ரோக்ராம் சாப்பிட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அசிடிட்டி, கேஸ்ட்ரிக்கு, சைனஸ் ப்ராப்ளம் இருந்தது. பேஸ்பால் வந்து பலப்பட்டு மூக்கில் பட்டு உடஞ்சிடுச்சு மூக்கு, போய் ஆப்ரேஷன் பண்ணால் நைசல் பாலிப்பு தண்ணி ஊற்றிக்கினே தான் இருக்கும், நீங்கள் கச்சி பண்ணி வச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அசிடிட்டிக்கு ஒரு நாளைக்கு 13-14 ஜெலிசல் டேப்லெட் பழகிடுச்சு, ஒரு 4 வருஷமா அப்படியே பழகி போயிடுச்சு. இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்து 2 நாள் தான் இந்த ஃபுட்டு எடுத்தேன். எப்பவுமே காலையில் எசில் பத்திக்குன்னு எறியுது அந்த வயிறு வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சல் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னோட கோச் கிட்ட வந்து உக்காந்து என்னோட ஃபுட் ஹாபிட் வந்து பர்சனலைஸ் பண்ணி கொடுத்தாரு. நான் எல்லாத்தையும் சொன்னேன், நான் என்ன வேலை செய்கிறேன், நான் என்ன மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறேன், நான் என்ன மாதிரி வந்து சாப்பிடுவேன், என் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், என்னோட ஹோல் டே எப்படி இருக்கும், பழக்க வழக்கம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன், எல்லாத்தையும் நீட்டா சொல்லி கொடுத்தேன். அவர் உடனே எனக்கு பர்சனலைஸ் பண்ணி கொடுத்தாரு. அதை எடுத்து ஃபாலோ பண்ண 15 நாள்ல அசிடிட்டிக் கேஸ்ட்ரிக் சைனஸ்ல இருந்து வெளில வந்தேன். 45 நாள்ல இப்படி இருந்தானா இப்படி மாறினேன். எல்லா குழந்தையாக கேட்கற அளவு கேட்டேன், என்னடா கொந்த மாதிரி ஆயிட்டியே அப்படின்னு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகர் அது இதுன்னு கேட்டாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது மாதிரி ஆகணும் என்ன பண்ணணும் கேட்டாங்க. என் கோச் கிட்ட சொன்னேன், ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே ஹெல்த்தியாக ஆகணும், இது ஹெல்த்தி நியூட்ரிஷன், இது ஃபர்ஸ்ட் உங்க வீட்டில் இருக்கவங்க சாப்பிடுங்கன்னு. உடனே என் ஒய்ஃப்க்கு இந்த ப்ரோக்ராம் நான் கொடுத்தேன். நான் என் ஒய்ஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண சொல்ல 22 வயசு, நெத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மே மாசத்துல அவங்க பிறந்ததுனால நெத்திய பொறிப்பொறியா ஆகும். இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அது இமிடியேட்டா சரியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்களுக்கு 38 வயசு ஆகும். அதுக்கப்புறம் எங்க அம்மா கொடுத்தனால அவங்களுக்கு 50 வயசு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண சொல்ல இப்போ 66 வயசு ஆகும். அதுக்கப்புறம் என் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைனர் ஷேக், பிறந்த குழந்தைக்கே டைனர் ஷேக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பித்தோம். இன்னைக்கு வந்து அவனுக்கு 15 வயசாகும். இந்த நியூட்ரிஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்கன்னா எடுக்கலாமா வேணாவா நீங்கள் டிசைட் பண்ணுங்க, நீங்கள் தான் டிசைட் பண்ணுங்க. இப்படி இருந்தால் நாங்கள் இப்படி ஆயிருக்கிறோம். இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா என்னோட கோச் எங்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி உங்கள் எல்லாருக்கும் கோச் இருக்காங்களோ இது மாதிரி என்னோட கோச் இவர் எக்ஸாக்டாக என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை ஃபாலோ பண்ண ப்ளூ பிரிண்ட் ஃபார் சக்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை கல்வியை வந்து சொல்லி கொடுத்தாரு. அதை எடுத்து என்னோட ஃபேமிலியும் என்னோட கோச்சரோட ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே அப்ளை பண்ண ஆரம்பிச்சோம். அப்ளை பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து எக்ஸலன்ட் ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் அவர் வந்து 35 லட்சம் ஃபேமிலியோட லைஃபை வந்து சேஞ்ச் பண்ணி, அவரோட மோட்டோ 1 கோடி ஃபேமிலியோட லைஃபை சேஞ்ச் பண்ணேன். அதுல வந்து 86 ஃபேமிலியோட லைஃபை நானும் சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்.